வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் பாரதம் ராமாயணம் அதில் வரக்கூடிய பாத்திரங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றோம். அப்போ சில பேர் கேட்குறாங்க, என்ன நீங்கள் மகாபாரதம் ராமாயணம் திறன் சொல்கிறீங்க, பெரிய புராணம் சொல்லலை, அதே மாதிரி திருமுறைகள் பற்றியெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம், இடையில நிறுத்திருந்தோம், இப்போ திருப்பி தொடங்கிடுவோம். அதாவது பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சேக்கிழார் சுவாமிகள் எப்படி அழகாக பாடலாக சொல்லியிருக்கிறாரோ, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு அவர் தொடங்கி உலகலாம்னு முடிக்கிறார். இவருக்கு மூல நூலாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை, தில்லைவாழ் அந்தனம் அடியாருக்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு மடியன்னு அவர் 63 நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு வரியில் இந்த சினிமாவில் ஒன்லைனில் கதை சொல்லுவாங்களே அது மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். அதை அப்படியே உள்வாங்கித்தான் நம்முடைய சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை பாடுறார். அதுவும் குலோத்துக்கும் சோழனுடைய வேண்டுதலுக்காக பாடுறார். இப்போ இந்த 63 நாயன்மார்களில் ஒவ்வொரு வரியில் அவர் சொன்ன கதைகளை நம்ம விரித்து பார்க்க போகிறோம், பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிப்புணல் சூழ் சாத்தமங்கை நீலனக்கர்க்கு அடியேன். இதுதான் திருநீலனக்க நாயனாருடைய கதையை பற்றிய ஒரு வரியில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது. இந்த கதையை நல்லா விரித்து சொல்லியிருக்கிறாரு நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள். என்ன உரைநடையாக சிவனருட்செல்வர்ங்கிற பேரில் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. இந்த பெரிய புராணத்திற்கு பல்வேறு பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். திருவிக்கா அவர்கள் கூட இதை பற்றி எழுதியிருக்கிறார். தேசிய நூல் என்கின்ற அளவில் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதேபோல் திருமட பதிப்புகள்லாம் பெரிய புராணத்தை பற்றி அருமையாக சொல்லியிருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த உரைநடை வடிவில் இருக்கக்கூடிய கதை. இவர் யார், என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார், இவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் என்ன. காவிரி ஆற்றங்கரையிலே சாத்தமங்கை அந்த ஊரில் அந்த குடியிருப்பில் வாழ்ந்த ஒரு பெருமகனாருடைய பெயர் தான் திருநீலநக்க நாயனார். திருநீலநக்கர் பின்னாடி தான் அவர் நாயனார் ஆகிறார். இவர் தினசரி அங்கே இருக்கக்கூடிய அயவந்தி என்கின்ற அந்த பகுதியில் அமைந்திருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கம். இவரும் இவருடைய துணைவியாரும் சேர்ந்து வழிபாடு செய்ய செல்வார்கள். அப்படி ஒரு முறை சென்றபோது அங்கே வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தபோது மனைவியார் கூட நின்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு மேலே ஒரு சிலந்தி பூச்சியானது நூல் வழியாக வந்து அதில் இறங்கி சிவபெருமானுடைய திருமணியிலே பட, அவர் பூஜை காரியத்தில் ஈடுபட்டிருந்ததால் இதை கவனிக்காமல் இருக்க அவருடைய மனைவியார் உடனே சிவபெருமானுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டுவிடுமோ என்று எண்ணி பயந்து தன்னுடைய வாயினால் அந்த சிலந்தியை, ஏன்னா கையில் தட்டினா கூட அந்த சிலந்தி செத்து போனாலும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக வாயில் ஊதி அந்த சிலந்தியை தள்ளி விடுறாங்க. அதுக்குள்ளே இவர் விழித்து பார்த்தவர், இந்த அம்மா வாயில் ஊதுனதுனால சிவபெருமானுடைய அந்த திருமேனியிலே சீல்பட்டு விட்டதே என்று கருதி பயந்து, இப்படிப்பட்ட ஒரு தீய செயலை நீ செய்ததை நான் சற்றும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவுடன் அந்த அம்மையார் சொன்னார்கள், நான் தவறாக செய்யவில்லை, ஏதேனும் சிவபெருமானுக்கு பங்கம் வந்து விடுமோ என்பதற்காகத்தான் தாய் குழந்தைக்கு என்ன செய்வாளோ அதைத்தான் நான் செய்தேன் என்று சொன்னதையும் அவர் கேட்காமல், இனிமேல் நான் உன்னோடு வாழமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து புறப்பட்டு விட்டார். இந்த கதையை படித்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன தோன்றுகிறது, இப்படியெல்லாம் இருப்பார்களா என்று தோன்றுகிறது. சிவபெருமான் மீது அன்பு கொண்டிருப்பவர்களுக்கு மற்ற எல்லாமே சாதாரணம்தான். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் சிவபெருமானுக்கு ஏதேனும் பங்கம் வந்துவிட்டால் அதை யார் செய்தாலும் பொறுக்க மாட்டார்கள். அப்படி அவர் சொல்லிவிட்டு வர அந்த அம்மையார் வருந்தி, இனி நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டாம், இங்கேயே இருக்கலாம் என்ற அந்த கோயிலே வருந்தியிருக்க, அன்றைக்கு இரவு திருநீலநக்க நாயனாருடைய கனவிலே தோன்றிய சிவபெருமான்
என் மீது பட்ட சிலந்தி பூச்சியை தன்னுடைய வாயால் உன்னுடைய மனைவி ஊதினால் அதனால் எனக்கு பங்கம் வரவில்லை. ஆனால் அவள் ஊதிய பகுதி தவிர மற்ற இடமெல்லாம் எனக்கு கொப்பளங்கள் வந்துவிட்டன, வந்து பார் என்று சொல்ல இவர் பதறை எடுத்துக்கொண்டு போய் பார்த்தால் அங்கு அந்த கொப்பளங்களோடு எம்பெருமாற்றிருந்ததை பார்த்து பயந்து அந்த இடம் மட்டும் தன்னுடைய மனைவி வாயிலாய் ஊதிய இடம் மட்டும் தனித்திருக்க உடனடியாக மனைவியை வணங்கி நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் சிவருமானுடைய அந்த மேனி மீண்டும் பழைய வடிவத்திற்கு வந்தது. இத்தகைய பெருமை மிக்க அந்த திருநீலணக்க நாயனார் சிவருமானுக்காக தன்னுடைய மனைவியே துறக்க நினைத்தார். ஆனால் எம்பெருமான் மனைவியோடு இவர் இருக்க வேண்டும் என்பதற்காக கனவில் தோன்றி அவர்களை சேர்த்து வைத்தார். அப்படி அவர்கள் அங்கு வாழ்ந்து வந்தபோது திருஞான சம்பந்த பெருமான் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்திருந்தார். அவரோடு திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியாகிய மதங்க சூலாமணி வந்திருந்தார்கள். எல்லோரும் வரவேற்று உபசரித்தார். அத்தோடு மட்டுமில்லை, திருஞான சம்பந்தர் நினைத்தாராம், வந்திருப்ப இவரோ அந்தனர், நாமும் அந்தனர். ஆனால் யாழ்ப்பாண திருநீலகண்ட யாழ்ப்பாணரோ அவர் ஒடுக்கப்பட்ட இனத்து சேர்ந்தவர், என்ன செய்வாரோ இவர் என்று யோசிக்க அவர் சற்றும் தயங்காது அவரையும் உள்ளே வரவேற்று அவருக்கும் வேண்டிய பணிவிடைகளை செய்ய அதை கண்டு திருஞான சம்பந்தர் மகிழ்ந்தார். பின்னர் பலமுறை சென்று திருஞான சம்பந்தரை பார்க்கிறார், அவரோடே பயணப்படுகிறார். திருஞான சம்பந்த பெருமானுக்கு பெருமணம் என்கின்ற ஊரிலே திருமணம் நடந்தபோது அங்கு சென்றிருந்த பக்தர்களில் ஒருவராக திருநீலணக்க நாயனாரும் சொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அத்தகைய பெருமை மிகுந்தவர், எம்பெருமானுக்காக வாழ்ந்தவர், மனைவியோடு இருந்து பெருமைகள் சேர்த்தவர் என்று இவரை பற்றி நாம் பார்க்கின்றோம். இன்னும் அரிய செய்திகளெல்லாம் பாடல்கள் வடிவிலே பெரிய புராணத்திலே சேக்கிழார் பாடியிருக்கிறார். ஊரின் பெருமை, பக்தியின் திறம், எம்பெருமானுடைய அருட்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பெரிய புராணத்தை காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாணமான தமிழ் அதையும் அவரே சொல்லுவார், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.